ல் எப்படி செல்லாம்னு பார்க்கலாம் அதுக்கு இங்கேனா ஒரு கப் வந்து பச்சை பட்டாணியை அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதில் ஒரு குக்கரில் மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ரெண்டுலேருந்து மூணு விசில் வந்து நல்லா வெந்து வர அளவுக்கு இந்த மாதிரி வச்சு எடுத்துக்க போகிறோம் இது வந்து ரொம்ப குயிக்கான மெத்தடில் செய்கிற இந்த மசாலா சுண்டல் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஏழுலேருந்து எட்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா பழுத்தது வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம் இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதும் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு தேவையான அளவு கடுகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது தாளிப்புக்காக இப்போ இது நல்லா பொடிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த விழுதை இதில் சேர்த்துக்க போகிறோம் இந்த வெங்காயம் பேஸ்ட் வந்து நல்லா வெ பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெந்து வரணும் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இதுவும் வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் அப்போ தான் வந்து அந்த பச்சை வாசனைலாம் போகும் உங்களுக்கு வெந்து வரும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து மனம் வரும் இப்போ நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்த பட்டாணியை இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பட்டாணி மட்டும் எடுத்து மசிச்சு விட்டுக்கலாம் இது வந்து ஈவினிங் குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ஆப்ஷன் இந்த க்ரீன் பீஸ் பார்த்திங்கனா இந்த பட்டாணியில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் இ ஜிங்க் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய சத்துக்கள் இருக்குது ஸோ குழந்தைங்களுக்கு வந்து வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது பாருங்கள் நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு இங்கே ரொம்ப சூப்பரான மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறையா ஹெல்த்தியான ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ